कविता वेदांताचार्य सन्निभक्ता अक्षुभ्रदायण इंडस्ट्रेल सांदोग्योपनिषत् वेदांग पढ़ आना रूम चलकूड़ा प्राण भाव अध्यस्तम इन जयम पाड़ी प्राण भाव अध्यस्तम मनमचल आना रूप अवय इन मुक पूर्ण उद्वीप शब्दी शब्दों मुख्य अर्थपड़ अब अर्थिकीत पलन शु पराभव असुर अड़कोलसार इंद्रिय विषय देह विषय मनो विषय प्राण विषय तलो आत्म विषय अड़ान कर्मयोग ज्ञान योग भक्त पर्यत नाम पड़वा प्रगति अनुटिक्रवा मोक्ष नमक मोक्षमें अब पर्यत नम्बे प्रवृत्ति नम सिद्धांत प्रकार अहम मद्रक्षण मद्रक्षण परम तथा नाम नान इन भरम रक्षा भरम इन अक्षा पलन मोक्ष पड़ा मूणुमें नाम श्रीपति अमेरिको प्रबणन को भक्ति प्रसि अंद प्रसि उमारी सुंद्र प्रसि भक्ति पणमा आदि नाम वो प्रसि पड़ो प्रबंधन स्वतंत्र प्रपत्ति पड़ा अवे उपाय आना भक्ति योग अंग प्रपत्पान इतने नाम वरचे ममनाथ यदस्म सकल तमेव माधव समर्पयानी नमक मोक्षार्थी मोक्षार्थी नाम असुरा असुर अमुकेीता भाष्य स्वामी नमक वे क्या बहिष्य
வெளியில நமக்கு எதுவுமே கிடையாதுங்கிறார் பகவானே. ஏன் அப்படின்னாக்கா, நாம ஒரு முமுக்ஷுக்களா இருக்கும். முமுக்ஷுக்களா இருக்கிறவா பணத்தை எதிர்பார்க்க மாட்டான், சுகத்தை எதிர்பார்க்க மாட்டான், லௌகிக சுகமே வேண்டான்ட்டு போயிடுவான். ஆனால் நமக்கு தொழிலோ வீடோ எதிரியும் நமக்கு போட்டின்றதே கிடையாது, இல்லைன்னா எதுக்கும் போக மாட்டோமே. அதனால நிஜமாவே சண்டை போடுறவன்லாம் கூட நம்மளை பார்த்துட்டு விலகி போவான். அவன் நம்ம எதிரியே கிடையாது, நம்மளை எதிரியாவது நினைக்க மாட்டான். ஏன்னா பணத்துல நம்ம அவங்ககிட்ட போய் போட்டி போடல, தொழில போய் அவங்ககிட்ட நம்ம போட்டி போடல, சுகம் முதலான அடையிறதுல போய் நம்ம போட்டி போடல. நிலத்தெல்லாம் அது மாதிரி கும்பனா தெரியுமோ, போக விஷயங்களோ எதிரியுமோ நாம வந்து உள்ள பூர்த்திக்கல. அதனால அவனுக்கு நாம எல்லாம் விரோதியே கிடையாது. நம்ம விரோதி யாருன்னாக்கா அந்த சத்துருக்கள் தான் இருக்கா. நமக்குள்ளேயே இருக்கிற விரோதிகள் நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய மனசு. அது சொல்றது அஞ்சாவது ஆறாம் அத்தியாயத்துல சொன்னச்சே, மனசுதான் இருக்கு. மனசே நமக்கு இடம் பண்ணணும், மனசே நமக்கு விரோதத்தையும் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க. அதனால அப்படிப்பட்ட நாமம் ஒரு சத்ருவ பராபவம் பண்றது, சத்ருவை அழிக்கிறது. அதுக்கு வேண்டிய வித்தியை இந்த உத்தீத வித்தியை. இந்த உத்தீத வித்தியை போய் நாம போய் ஒரு முமுட்சு அதுல அவசரிப்பானா, முமுட்சு உங்களுக்கு தேவையே இல்லையே. ஏன்னா நம்ம எல்லாம் எல்லாத்தையும் ஒப்புக்குதான் நம்ம வரோம். ஏன்னா மூணாத்தியான ஆரம்பத்திலே சொன்ன, நமக்கு வந்து இந்த சம்சாரம் இருக்கு, இது ரொம்ப பயங்கரமா இருக்குது. சங்கராச்சாரியத்தை வந்து கேட்டாலும் ஆதி சங்கராச்சாரியில கஷ்டமான ஜாகிரதை காட்டு, எவ்வளவு ஜாகிரதையா முழு விழிப்போடு இருக்கணும். அதுக்கு அவர் சொன்னோம், ஜன்ம துக்கம், ஜரா துக்கம், ஜாயா துக்கம், புனக சம்சார சாகரம் துக்கம், தஸ்மாத் ஜாகிரதை காட்டு. நமக்கு வந்து ஜென்மாவும் கஷ்டமா இருக்கு, அது மாதிரி ஜரையும் கஷ்டமா இருக்கு. வயசானாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இதனால நான் எப்படி ஊருக்கு போனேன், எப்படி ஊருக்கு வந்தேன்னா தெரியல. ஊர்ல திருத்துக்கிறேன், காந்தி வரணும் திருத்துக்கிறேன், மண்டபம் போயிட்டு காந்தி வரணும் அப்படியா. இன்னைக்கு ஆண்டவனதோ புத்தகம் வந்து இருக்கேன்னு கேட்டேன், ஏதோ ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு மண்டபத்துக்கு போயிட்டேன். அங்க ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க பார்த்துட்டோம், ஆண்டவனை சேர்த்துட்டோ ரெண்டு புத்தகம் அனுப்புற சேர்த்து அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து காந்தி கார்ல வச்சு கார் வச்சு வந்துட்டேன். நம்ம எப்படா இறங்குவோம்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி வயசாக வயசாக சாப்பிட முடியல, மருத்துவனாக்கா இருக்க மாட்டேங்கிறது, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அந்த உடம்புன்றது எல்லாருக்கும் சக்தி போயிடுக்கும், சக்தியே போயிடுக்கும் எல்லாருக்கும். அதனால ஜனா துக்கம், அது மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிடணும்னாக்கா அது வரையும் தான் கால் கட்டி இருந்தாலும் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்கா எத்தனை நமக்கு என் கிரகணிய அவன் நிம்மதியா இருக்கணும், அவன் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு அவளை நான் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அவள் ரெண்டு பேரும் சேர்ந்தவங்க குழந்தை, இந்த குழந்தைகளை ரசிக்க வேண்டியதா இருக்கு, பார்த்து பார்த்து எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் எவ்வளவோ அபமானங்கள், எவ்வளவோ சன்மானங்கள், எவ்வளவோ அகௌரவம், எவ்வளவோ கௌரவம், ஒவ்வொருத்தரும் நாம் அனுபவிக்கிறோம். அதனால சம்சார சாகரம் துக்கம், முஸ்மான் ஜாக்கிரதை. அதனால அதுல விழிப்போடு இரு அப்படிங்கிறார். ஏன்னா லோகத்தில் கடிதம் எல்லாருக்குமே பயமா இருக்கு. ஏன்னா நம்ம என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியல. அதனாலதான் சிறப்பு நான் இரு அப்படிங்கிறார் பெருமாள். இரண்டாவது ஆயிரத்துல வாக்கியத்தை சிதப்பத்தி நான் அனுப்பினாக்க அவன் எல்லாம் ஜெயிச்சுடலாம். சுவாமி அந்த சிதப்பத்தின திசையை தான் பெருமாளை போய் பேசிட்டேன். புறத்தார் தாயார், மூலவர் தாயார் பேசிட்டேன், செக்கத்தாயார் வந்து பேசினா நாளைக்கு போகணும். ஆனந்தமா இருந்தது தெரிஞ்சுனா அவரை பார்த்தா தெரிஞ்சுன்னு இப்படிதான் பாடு தோணுச்சு. சொல்லுங்க, எனக்கு சம்சாரம்ன்றது எனக்கு துக்கமே கிடையாது, சம்சாரமே எனக்கு மோட்சம் தான். எல்லாரும் சம்சாரத்தை பார்த்து பயப்படுறா, நான் ஏன் பயப்படணும்? எனக்கு சம்சாரமே எனக்கு மோட்சம்.
ஏன் தெரியுமோ, உங்ககிட்ட நல்ல பக்தி இருக்கு, தோஷமற்ற பக்தி இருக்கு. அது மாதிரி நீயோ என்னை அனுகிரகிக்கிற, உன் பக்கத்திலயும் நான் இருக்கேன். நீ என்னை வந்து உன் பக்கத்துல உபதி சொல்ற, உங்ககிட்ட எனக்கு பரம பக்தி, அதுவும் அனகமான பக்தி, தோஷமற்ற பக்தி. நமக்கெல்லாம் என்ன பக்தி, இந்த இந்த விஷயம் வேணும், அந்த விஷயம் வேணும், இது வேணும், அதுதான் கேட்டுதான் பெருமாளை சேர்க்கிறோம். பெருமாளையும் நிம்மதியை விடுவோம், நீ நிம்மதியை வேணும், பெருமாளையும் ஒண்ணம் விடுவோம், ஒன்னா அடையணும் கேட்கறது நான். பெருமாளையும் நிம்மதியை இருக்கும், பெருமாளையும் நான் சாந்தமா இருக்கணும். அந்த மாதிரிதான் நம்ம உண்மையா நம்ம கேட்டுக்கிறது எல்லாம். அதனால அவசியம் என்ன கொடுக்கணும், உனக்கு கையை கொடுத்துட்டு வாங்கி போறோம். பெருமாளை கையை கொடுத்துட்டு சரணாயிரத்தி பன்னெண்டே வாங்கும். எப்போ திருவடியும் கூடங்கள் அவரையே நறுக்கீடம் வந்து புகுந்தேனே, அது போதுமே. அதுதான் தோஷமற்ற பக்தி. அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணாவோட ஒன்னும் சேர்ந்து இருக்கும். பாகவதார பராம வாழ்களோட சேர்ந்து இருக்கலாமே. இப்படி இருந்துட்டாக்க எத்தனை கண்டிஷன் பில்டிங் சாய்க்கிறது. தபாஸ்தி சமீபத்தே சுயஸ்தி பக்தி அனகா கரிசைனாசன் அபோர்க்க ஏவ யோகம் போட்டு இதுவே மோட்சம். இந்த சம்சாரமே மோட்சமா போயிடுமே. சிறப்பஜன் நாயா இவரெல்லாம் பத்தின சிந்தனை பண்ணணும். எனக்கு உன்னுடைய திருவிழாத்திலே நான் இருக்கணும், உன்னுடைய பக்தி இருக்கணும். ஸ்ரீவைத்தோட பார்த்தா அவ என்ன வேணாலும் என்ன பண்ணிட்டு போட்டான். அவளோட நான் சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவளை சேர்க்கணும் நான். பரஸ்பர ஹிரேஷினாம் பரிசுரேஷமாம் வர்த்தைய யோசனை உருவப்படுத்திருக்க. அதனால எழுதி சொல்ற ஹிரேஷிகள் மத்தியில நம்ம கத்தி விரோதம் பண்றவரோட இந்த பக்கத்தில் பத்திருக்காது. அதனால பரஸ்பர ஹிரேஷினாம் பரிசுரேஷமாம் வர்த்தைய நான் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அதை மாதிரி நான் சேர்த்துருவேன். முதராஜா எல்லாம் பயமா இருக்கா, நல்லா வெளிப்போட இருந்தோன்னு வெளிச்சதுக்கு பெருமாளத்தே சேர்ந்துடும். பெருமாள் திருவடியை சிகிச்சா போறோம், நீ சிறப்பு தான் மாறிடுவேன். மாறிக்கிறனாக்க உண்மையா இருக்கலாம் நீ. அதனால இந்த கீத வித்தியன்றது ஒரு சாதாரணமான சத்ருவை ஜெயிக்கிறத பத்தி சொல்றதுக்கு அப்படி இருக்கச்சு. அது ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாது. அதை போய் இங்க எதுக்கு விசாரிக்க சூத்திரக்கார, இது தேவையில்லையே. இங்க வேண்டியதே கிடையாது, இங்க விசாரிக்கவே வேண்டாம். தேவையில்லாத விஷயத்தை யாராவது விசாரிப்பாரோ, ஏன்னா நமக்கு எது தேவையோ அதானே. விமானத்துக்கு போயிட்டு அங்க போய் இதை நம்ம மாற்று விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும். இந்த பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் சேர்த்து விமானம் அர்ச்சனை பண்ணோம், அர்ச்சனை பண்றதுனால அவ தத்துவராஜன் பண்றா. அந்த சமயத்துல தலைக்கு மேல தெளிவு கொடுத்துட்டு கண்ண மொழியின் ஒருத்தன் சேர்த்தானா, கண்ண மொழின்னு சேர்த்தான். அப்புறமா சாட்சா பிரம்மம், பரபிரம்மம். நம்ம அனுபவிக்கணும்ன்றதுக்கோசரம் அற்புதமான அச்சு எழுந்தும் இருக்கு. ஆர்த்தி பண்றது பெருமாளுடைய திவ்ய அவயவங்கள் இருக்கு. ஒவ்வொரு அவயவத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கணும்னு தான் ஆர்த்தி பண்றது. அந்த சமயத்துல கையை கொடுத்துட்டு அது அழகு கையை கூப்பிடுறது. கண்ண மொழிட்டாக்க இது கவனம் ஜெயிக்க முடியும், என்ன ஆனந்தம் கிடைக்கும். அதனால இது தேவையா. அதனால நம்ம வந்து பிரமாணம் சேவிக்க வேண்டிய விஷயத்துல, பிரம்மத்தை உபாசனம் பண்ண வேண்டிய விஷயத்துல கேவலம் அசுர பராபவம், இந்த அசுர பராபவ விஷயமான சிந்தனைகளை ஏன் புத்தி போறது, நமக்கு இது தேவையில்லையே. அதனால சூத்திரக்கார என்ன திருவுள்ளம், ஏன் அது மாதிரி இங்கிற மாதிரி விசாரம் பண்ற, இந்த இடத்துல சூத்திரக்கார விசாரம் பண்ண வேண்டியதே இல்லையே, ஏன் பண்ற அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சுவாமி சாய்க்கிற. சுவாமி இது எங்க இருக்குன்னு தெரியல, ஆனால் சுவாமி யாரோ சாய்க்கிறதோ அழகா ரெண்டு சமாதானம் சாய்க்கிறேன். அது அதால் உபயோகிக்கலாம். சுவாமி ஸ்வயம் சர்வஜர், அதனால தானே சொன்னாக்க அலங்காரத்தினால சொல்றான் அப்படின்னு சொல்லலாம் முடியும். அதனால ஆச்சாரியால் சாய்க்கிறதாவும் சொல்லலாம். அதனால ரெண்டு சமாதானமே சாய்க்கிறேன்.
ஒன்று பொதுவாக வித்தியை அது பிரம்ம வித்தியோ அல்லது அப்பிரம வித்தியோ ஏதோ ஒரு வித்தியை வித்தியன்னு விட்டோம். இந்த வித்தியைகளில் அந்த நாலு சொன்ன பாருங்க வித்திய ஐக்கியம் வித்திய ஐக்கியம் சொல்லணும். வித்தியைகள் ஒன்று தான் அப்படின்னு சொல்றதுக்கு நாலு இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த நாலு இருக்குன்னு சொன்னது சில இடத்துல இருக்கலாம் சில இடத்துல இல்லாமலும் இருக்கலாம். இருக்காது சில இடத்துல இருக்கும் சில இடத்துல இருக்காது. அதனால அதை கூட சின்ன சில பேர் சொல்லுவா. அதுக்கோசரம் ஏன்னா மோட்ச சாஸ்திரத்துல இது தேவையில்லைதான். ஆனாலும் கூட அதுக்கு சமமா இருக்குது அதுக்கு சமமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வரச்ச சபையில நடந்ததா இல்ல தனியா ஆண்டவன் பேசணும்னா ஞாபகம் இல்லை. அப்ப சிவத்தாண்டன் சொல்பேச்சு இது அங்க வித்தியதான் இது பிரதானமான பிரம்ம வித்தியா என்ன. ஆனா இந்த வித்தியினுடைய வைபவம் என்ன அப்படின்னாக்கா பிரம்ம வித்தியைக்கு அங்கங்களா எத்தனையோ இருக்கலாம் அதுல இது பிரதானமான அங்க வித்திய அங்க வித்தியில பிரதானமாக்க அதனால இதை பத்தி விசாரித்த தப்பு இல்லையே. அதனால இது விசாரித்தவரு தப்பு இல்லை. ஏன்னா இந்த வந்து அந்த பிரம்ம வித்தியில நாலு ஒன்னா ஒன்னு நாலு வந்ததுன்னாக்கா வித்தியைக்கம் சொன்னோம் பலன் அந்த மாதிரி ஆச்சா தேரு மனைச்சோர் பிரம ரூபம் இந்த நாலு ஒன்றா இருந்ததுன்னாக்கா ஒரே வித்தியன்னு சொன்னோம். அந்த மாதிரி இங்க கூட இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அத துல்லியம் அதுக்கு துல்லியமா இருக்கிறதா நினைச்சுட்டு அதுக்கு சமாதானம் கிடைக்கிறேன். அதனால சில பேர் சந்தேகம் வந்தாங்கயோ ஏன்னா உச்சீடு வித்தியன்றது அங்க வித்தியா இருக்கு அதனால இது ஒரே வித்தியோ வேற வித்தியோ அப்படின்னு கூட சில பேர் சந்தேகம் வந்துடலாம். அந்த சந்தேகம் வந்ததுன்னாக்கா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண முடியும். அதுக்கோந்தரம் கூட இங்க வந்து சமம் அதுக்கு சமமா இருக்கு. நாலு விதமான ஐக்கியம் சொல்லணும் நாலு விதமான ஹேதுக்களை சொல்லி ஐக்கியம் சொல்லணும் அது சமமா இங்க இருக்குன்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்வி வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். அதனால இங்க விசாரிச்சாக்க தோஷம் இல்லை அப்படின்னுட்டு இது ஒரு சமாதானம் சரிச்சாரு. அப்புறம் இது சாமான்யமான சமாதானம் ஆனால் ஏகதேசிகள் விசேஷமான சமாதானம் ஒன்று சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த சமாதானம் ரொம்ப அழகான சமாதானம். இப்ப ரெண்டாவது சொல்லப்போ இது காமிய வித்தியதான் ஏதோ நமக்கு எதிரிகளை அடிக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். ஆனால் அது கூட நம்ம என்ன அர்த்தம் பண்ணணும் அப்படின்னாக்கா ஏகதேசிகள்ன்றவா பொதுவா சத்துவகுண சம்பன்ன ஆள் அப்படின்னுட்டு பிரசித்தி உண்டு. பெருமாள் தேவதையிலேயே ரஷிப்பார் அசுரவாழ்னா ரஷிக்கிறது கிடையாது. அவள்லாம் என்ன தம்பிதான் ஆனாலும் கூட அவள் அப்படி இது பண்ற இது வந்து காமியம். அதனால பல அந்த தேவதைகளுக்கு அசுர பராபலத்தை உண்டு பண்ணப்படக்கூடிய இது வித்தியை அசுரால் ஜெயிக்கிறதுன்றது இந்த பலம் இந்த வித்தியாசம். அதனால காமிய வித்தியதான். ஆனா சமான நியாயத்தை கொண்டு சமான நியாயத்தை கொண்டு இங்கேயும் பார்க்கணும் என்னது அப்படின்னா மீமாம்சகர் வந்து சில விஷயங்கள் சொல்றார். வருஷ பூர்ணமாசாத்தியம் சொர்க்காமம் எதேச ஜோதிஷ்டோமேன சொர்க்காமம் எதேச அப்படின்னுட்டு வாக்கியம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் யாருக்கு சொர்க்கத்துல இச்சை இருக்கோ அவன் என்ன பண்ணணும்னாக்கா தர்ஜபுரம் மாசம் இஷ்டிய பண்ணட்டும் ஜோதிஷ்டோமி ஆகியத்தை பண்ணி அந்த சொர்க்கத்தை அடையட்டும்னு அர்த்தம். ஆனால் இன்னொரு வாக்கியம் இருக்கு சர்வேத்தியா தர்ஜபுரம் மாசம் சர்வேத்தியா ஜோதிஷ்டோம அப்படின்ட்டு அதாவது தர்ஜபுரம் மாசம் இஷ்டிய எல்லா பலனத்துக்கோசரம் பண்ணலாம். எனக்கு மழை வேணும் உடனே தர்ஜபுரம் மாசம் இஷ்டிய பண்ணு. எனக்கு குழந்தை வேணும் தர்ஜபுரம் மாசம் எட்டிய பண்ணு. எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் தர்ஜபுரம் மாசம் எட்டிய பண்ணு.
எது வேணுமோ அதை சங்கல்பிச்சுண்டு அந்த இஷ்டியை பண்ணலாம். எது பண்ணுவோம் சிருஷ்டி அல்லது ஜோதிஷ்டம் யாகம் இதுங்களை பண்ணி என்ன என்ன பலன் வேணுமோ அதை அத்தனையும் அடையலாம். ஒரே யாகம் தான். ஆனால் ஒரே பிரயோகத்தில் ஒரு வாட்டி நடிச்சாலே என்ன வராது. எது எது வேணுமோ அதை எடுத்து போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் பண்ணணும் யாகத்தை அப்படின்னு மீமாம்சகர் நிர்ணயம் பண்ணிருக்கார். அந்த மாதிரி இந்த உச்சீத வச்சு இருக்கோம். இந்த உச்சீத வச்சு என்ன பண்றதுன்னாக்கா அதை அனுஷ்டிச்சாக்கா எதிரிகளை ஜெயிக்கலாம். இதுதான் பலன் இருக்கு. சத்ரு பராபவம் தான் இது பலன். இவன் எதிரிகளுடைய ஜெயிக்கிறதுன்றது பலனும் ஒரு பிரம்மணத்துக்கும் எதிரிகள் இருக்கா. என்ன எதிரிகள் அப்படின்னாக்கா சில பேர் நமக்கெல்லாம் வாதனெல்லாம் பண்ணுவான். நமக்கு நம்ம வச்சு அனுஷ்டானம் பண்ணுவோம். ஏன்னா சில பேருக்கு நாஸ்திகன்னா இருக்காரோ விபரீதமான செயல்கள்லாம் இறங்குவார். ஏன் பண்றதுன்னு தெரியாது. ஏன் அவ அப்படி பண்றா. நம்ம வந்து சொல்லச்சே எந்த இடத்துல போய் ஞானம் பண்ணணும் யோகம் பண்ணணும்னுட்டு ஆறாம் அத்தியாயத்தில் கவனிச்சு கொஞ்சம் திருமணம் சொல்றாரு. நமக்கு ஒரு தேசத்துல நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த தேசம் இருக்கோ அந்நியாயம் பண்றவனால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க கூடாது. மொத்தம் அந்நியாயம் பண்ணிட்டு இருக்கான். அந்நியாயமா சம்பாதிச்சோம். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இல்லை 20 வருஷம் முன்னாடியே இருக்கலாம். அப்போ மயிலாப்பூர் தேசிய சொன்னிருக்கோம் வேதாந்த தேவஸ்தானம் அங்க திருடப்பட்டு ஒரு தீரா அவனை புட்டுட்டா திருடனை. அந்த திருடம் எப்படிப்பட்ட தெரியுமோ கோயில்ல இருந்தா பணத்தை கொண்டு நகையெல்லாம் கொள்ளடிச்சிருவான். பணம் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிருவான். கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு கோயிலுக்கு அவன் உபயம் பண்ணுவான். அப்படிப்பட்டவன் அந்த அந்த மாதிரி பண்ணினாவது அவனை கடைசியில உள்ள தள்ளிட்டான். அப்ப தினமணியில தலையங்க நினைக்கிறான். சிவேஸ்வர சம்பிரதாயத்துல பகவானோட அபிச்சாரப்பட்டா கூட பரவாயில்ல, பாகவதாத அபிச்சாரப்பட்டாக்க ஒத்துக்க மாட்டார். தேவசி வேதாந்த தேசிய பரம பாகவதர் அவர்கிட்ட அபிச்சாரப்பட்டதுனால அவன் மாற்றிவிட்டான். பாருங்கோ இந்த யோ இவன் இப்பேற்பட்ட அயோக்கியன். இவனுடைய வஸ்துவெல்லாம் நம்ம வாங்கிக்க கூடாதுன்றது பிரம்மசாஸ்திரம். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இருந்து யோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் நம்மளுடைய யோகத்துக்கு பக்தி யோகத்துக்கு பிரம்ம வித்தியக்கு விரோதிகளாக இருக்கும். அந்த மாதிரி குதர்க்க வாதங்கள்லாம் பண்ணிட்டுப்பா. குதர்க்க வாதங்கள்லாம் நிறைய பண்ணுவான். அந்த மாதிரி குதர்க்க வாதம்லாம் பண்ணான்னா அந்த வாதத்தெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சு தான பிரம்ம வித்தியை சாதிச்சு நம்ம விலகி போய் நமக்கு நிம்மதியா பண்ணணும். பிரம்ம வித்தியை அனுப்பிக்கணும். அதனால அதுக்கு என்ன என்ன விரோதம் இருக்கோ, அதாவது பிரம்ம வித்தியைக்கு எது எது சககாரம் பண்ணுமோ அதுக்கெல்லாம் சாத்தியமா சிலதெல்லாம் இருக்கு. நமக்கு என்னென்ன விரோதிகள்லாம் இருக்குமோ, வாக்கால விரோதிகள் விரோதம் பண்ணுவா, வேற உடம்பால விரோதம் பண்ணுவா, பணத்தினால விரோதம் பண்ணுவா, தேசத்தினால விரோதம் பண்ணுவா, மனசினால விரோதம் பண்ணுவா, எத்தனை யோகத்துக்கு விரோதம் பண்ணுவோம். தடை அந்த தடைகள்லாம் நம்ம ஜெயிக்கணும். எனக்கு சொல்லப்படுறதுனா பிரதிபந்த நிகழ்ச்சி தான். இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது சத்ரு பராபவம்னா என்ன அர்த்தம், பிரதிபந்தக நிவர்த்தி தடை. எது தடையா இருக்கோ அந்த தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணிடும் பண்ணிடும். தடையை நிவர்த்தி பண்ணிட்டான்னாக்கா நாம நிம்மதியாக எல்லா வித்தியுமே அமர்த்திக்கலாம். அதனால அந்தந்த தத்துவ சாத்திய பிரவேதங்கள் எது எது நமக்கு சாத்தியம்னா பலங்கள்லாம் நிறைய இருக்கே. நமக்கு விரோதிகள் எல்லாம் நிறைய பலனும் விரோதிகள்லாம் நிறைய நமக்கு தள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அந்த விரோதிகளை தள்ளணும்னாக்க அது சாதாரணமா திருட முடியாது. ஏன்னா பிரம்ம வித்திய முதல்ல கர்மயோகம், அதுக்கப்புறம் அந்த கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்துக்கு வரணும். இந்த ரெண்டத்துல ஜெயிச்சு ஆத்மஸ்வரூபத்திலேயே மனசு ஜெயிக்கணும் என்கிறீங்க எல்லாம். அதுல ஜெயிச்சானாதான் மத்தியோகத்தில் பிரம்ம வித்தியில கொண்டு வந்து கூடும் அது. அதுக்கப்புறம் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும். அதுக்கெல்லாம் சேயாம்சி பகுவிக்னானி எது எது வசந்ததெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நிறைய தடைகள் வரும் விக்னங்கள்லாம். அந்த விக்னங்கள்லாம் போக்குறிக்கணும்னாக்கா இந்த வித்தியை வித்தியை அனுஷ்டிக்கோ. அப்போ பிரதிபந்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். நமக்கு எந்த இந்த பிரதிபந்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கணுமோ
அதுக்கெல்லாம் இந்த உத்தீர்வை செய்வது உபயோகப்படும். அதனால நமக்கு எதுவுமே தோஷம் கிடையாது. இந்த உத்தீர்வை இங்கே வந்து விசாரம் பண்ணிட்டு, ஏன்னா இதை தெரிஞ்சுண்டு பிரதாரண்யத்தில் இருக்கக்கூடிய உத்தியோ அல்லது சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய உத்தியோ இந்த ரெண்டு வித்தியில ஏதாவது ஒன்றுத்தான் அனுப்பிங்கோ, ஏன்னா வேற வேறன்னு சொல்லிட்டுமே, வேற வேறன்னு சொல்லிட்டதுனால ஏதாவது ஒரு வித்தியை அனுப்பிச்சாலே போதும். அப்போ பிரம்மவித்யா விரோதிகளா எது இருக்கோ அந்த விரோதிகள்லாம் பிரதிபந்தகங்கள் தடைகள் அவை எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அப்படி நிவர்த்தி ஆயிடுச்சுனாக்கா ஆனந்தமா பிரம்மவித்யா அனுப்பிக்கலாம். அதனால பிரம்மவித்யர்களுக்கு எது எது உபயுக்தமா இருக்குமோ, உபயுக்தம் எது எது தேவையாக சககாரியாக எது எது இருக்குமோ அந்த பலனெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த உத்தீத வித்யா. அதனால இப்ப என்ன எடுத்து ஆனந்த சொன்ன பாருங்க, அதாவது பிரம்ம வித்தியிலே எத்தனையோ அங்கங்கள் இருக்கும், அதில் அங்க வித்தியில பிரதானமான அங்க வச்சு இந்த வச்சு இருக்கு. ஏன்னா தடைகள்லாம் வெளில போச்சுன்னா தான் நிவர்த்தியானாதான் நம்மளால எந்த இதையும் அனுஷ்டிக்க முடியும். லோகத்துல எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, படிக்கணும்னு ஆசைப்படுறோம், கரண்டா வேறு அப்புறம் வெளிச்சமே இல்லை, அந்தகாரம் வந்ததுன்னாக்க எப்படி படிக்க முடியும்? அதுக்கு அந்த அந்தகாரம் போகணுமே. அது மாதிரி இந்த பிரம்ம வித்தியது பிரகாசிக்கக்கூடிய பிரம்ம வித்தியை, அது நல்லா பிரகாசிக்கணும்னாக்க அதுக்கு தடைகள்லாம் போகணும். அந்த தடைகள்லாம் போன உடனே இந்த உத்தியா அனுப்பி இருந்தோம். அப்படி உத்தியை அனுப்பிச்சாக்கா நம்முடைய பிரதிபந்தகம் தடைகள் அவெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அப்படி நிவர்த்தி ஆயிடுச்சுனாக்கா நாம என்ன பண்ணலாம்னாக்கா பிரம்ம வித்தியை ஆனந்தமா அனுப்பிக்கலாம். அப்படி அனுஷ்டிச்சோம்னாக்க பிரம்மபிராப்தி ரூப பலனும் கிடைச்சிடும். ஆகவே இந்த ஜீதரித்தியானது இங்கே விசாரிக்கப்படுறதுன்றது சரியானதே, தோஷம் கிடையாது, இது சரியானது, தோஷமே இது கிடையாது. அதனால சூத்திரகாரர் எத்தனையோ அப்படி சொல்லட்டும், சூத்திரகாரர் சாமானியப்பட்டவர்ல, இப்பேற்பட்ட பிரம்மவித்து, அப்படிப்பட்ட பிரம்மவித்து இந்த மாதிரி தகரா விசாரம் பண்ணவேறா, எது எது தேவையோ அது அத்தனையும் விசாரம் பண்ணியாகணும். நாலாம் அத்தியாயத்துல வரும் முதல் பாதத்திலேயே, உட்கார்ந்துட்டு பண்ணணுமா, நின்றுட்டு பண்ணணுமா, படுத்துட்டு பண்ணணுமா அப்படின்னா கேள்வி வரும். யோகாசனத்தை எப்படி பண்றது, உட்கார்ந்து பண்றதா, நின்றுட்டு பண்றதா, படுத்துட்டு பண்றதான்னு ஒரு விஷயம். அங்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை, உட்கார்ந்து பண்ணோம் நின்னுலாம் சொல்லவே இல்லை, அவன் இஷ்டப்படி பண்ணலாம் அப்படின்றான். உடனே அது கண்டனம் பண்றா சூத்திரக்காரர், அதெல்லாம் கிடையாது, உட்கார்ந்து பண்ணணும். ஏன்னா தூங்கக்கூடாது, படுத்துருந்தோம்னாக்கா தூக்கம் வந்துருமா, நடந்துருந்தோம்னாக்கா ஆயாசனம் உடம்புல, நின்றுட்டு இருந்தாக்கா கால் உடைக்கும், எப்படா உட்காருவோம் சொல்லிவிடும். ஆனா அது கீதையிலேயே சொல்ற சேராலாம் அத்தியாயம், உட்கார்ந்து இன்னும் சாஞ்சுக்கோங்கோ, கைக்கு ரொம்ப வச்சுக்கோங்கோ, ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கிருஷ்ணாஜினம்லாம் போட்டுக்கோம், கர்ப்பம் கிருஷ்ணாஜினம் துணி எல்லாத்தையும் போட்டு உட்காந்து வச்சுக்கோங்க. அப்படி உட்காந்து கண்ணை மூடிட்டு பண்ணாதீங்க, கண்ணை மூடக்கூடாது, அதுபோல எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. நம்மளுடைய ரெண்டு கண்களையும் ஓரத்துல கொண்டு வந்து நம்ம மூக்கு நுனி இருக்கு பாருங்க, அந்த மூக்கு நுனியை தான் பார்க்கணும். மூக்கு நுனியை பார்த்தா என்னாகும், அதை வெளி விஷயத்தை நம்ம பார்க்க மாட்டோம், லோக லௌகிகமான விஷயங்களை எதையுமே பார்க்க மாட்டோம், மூக்கு நுனியே பார்த்துட்டு ஒரு மனதை ஒருமுகப்படுத்தி ஏகாகிர சிந்தையோட கான்சன்ட்ரேஷன் அதுல நம்ம தியானம் பண்ணணும். அப்படி நம்ம யோகத்தை அனுப்பிச்சாக்கா நமக்கு எதுவும் தெரியாது. இதுல என்ன எடுத்து பாருங்க, இது இத மாதிரி தியானம் பண்ற சூத்திரக்காரர் என்ன, நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், இல்லாத போனாக்கா தவறா ஏதாவது பண்ணிட்டாக்கா உடனே அது பலனை கொடுக்காது, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால இந்த இடத்துல எத்தீரத்தை அனுப்பிச்சோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், அது என்ன, இந்த பிரதிபந்தக நிவர்த்தி எல்லாம் கிடைக்கும். அதனால உத்தீரத்தையும் விசாரம் பண்ணிக்கலாம். ஆகணும்
ரெண்டு சமாதானம், சாதாரண சமாதானம் சரி, அங்க எப்படி நாள் இருக்கோ நம்ம வச்சியில ஹேத்துக்கள் ஒரே வித்தியம் தொடர்றதுக்கு இங்கேயும் இருக்கிற மாதிரி தோன்றது அப்படின்னு சாதாரணமா ஆட்சேபிக்கலாம். அதுக்கு சமாதானம் சொன்ன. ஆனா ரெண்டாவது இது காமியத்தை தான், அது காமியத்தை என்ன விரோதிகளை அடிக்கிறது. விரோதின்றது சாதாரணமா தேவதைகளுக்கு அசுரங்கள், நமக்கு எது விரோதி? ரஜோகுணம் விரோதி, தமோகுணம் விரோதி. இந்த ரஜோகுணம் தமோகுணத்தின்னா தள்ளணும், அதை தள்ளிட்டாக்கா சத்துவகுணம் ஓங்கி இருக்கும், அதுதான் புத்தி ஆகும். சத்துவகுணம் வளர வளர நம்ம புத்தி நல்ல விஷயத்திலேயே போகும், கெட்ட விஷயத்துல வரவே இருக்காது. இதெல்லாம் கீதா பாஷத்துல சொல்லிருக்காரு. அதனால அந்த பக்கத்தில போகணும். அதனால இங்க விசாரிக்கிறேன், அதனால தவறு இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி படைக்கிறேன். இப்போ ஸ்லோகம் பாருங்க. யத்யபி அப்ரம்ம வித்யா பரபரிபவனாதி ஐகார்த்த பிரயுக்தா நக்ராஹ்யா மோக்ஷசாஸ்திரே தகதி சமதையா தத்பரீட்சேபி சேசித்து காம்யா வித்யாபி அனிஷ்டவ்யபநயன முகைஹி பிரம்ம வித்யோபயுக்தைஹி தத்வசாத்ய பிரபேதைஹி பவதி சமுச்சிதாலோசனேதி ஆஹுரண்யே. யத்யபி அப்ரம்ம வித்யா, இது பிரம்ம வித்ய பிரயோகம். ஏன்னாக்கா பிரம்ம வித்யக்கு பலன் என்ன அப்படின்னா பிரம்ம பிராப்தி தான் பலன். ஏன்னா உபனிஷத் சொல்றது பிரம்ம விதா ஆத்மோதிபரம் அப்படின்னு. அந்த வாக்கியத்துக்கு நாலு நாலு விதமா பிரித்து அர்த்தம் சொல்றது உபனிஷத் பாஷ்யக்காரர். பிரம்ம பிரம்ம வித்து ஆத்மோதி பரம், அது என்ன பிரம்மன் சொன்னதுனால பிராப்தி பிரம்மனும், பிரம்ம வித்து சொன்னதுனால பிராப்தி பிரத்யகாஸ்தனம், பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் அவன் அது சுரூபம். அது மாதிரி பிராப்தி உபாயம் பிரம்ம வித்து, வேதான் வேதனம் உபாசனம், அந்த வித்துன்றதுனால உபாசனம் சொல்லப்படும். அந்த மாதிரி பிராப்தியம் என்ன என்ன ஆப்னோதி அடைகள், அது பரம். எதை அடைகிறாங்க? பரத்தை அடைகிறான், பரபிரம்மத்தை அடைகிறான், பிரம்மதிகாசிக்கிறான் அப்படின்னு. அங்க வந்து உலகத்துல கைதிகள் பாஷ்யத்துல உலக பாஷ்யக்காரர் சேர்க்கிறார். அதனால என்னாச்சு, இது பிரம்மவித்தா இருந்தான்னாக்கா அவன் பிரம்மவத்தியா நட்டிப்பான், பிரம்மவத்தியா நட்டிச்சான்னாக்கா பிரம்ம பிராப்திக பலன் பெறும். ஆனா இதுவோ அப்ரம்ம வித்யா, ஏன்னாக்கா பரபரிபவனாதி, பரபரிபவனம் அசுரால ஜெயிக்கணும், அசுரால அழிக்கிறது, அந்த மாதிரி ஐகார்த்த பிரயுக்தா ஐகிக பலன் தான் நமக்கு விஷய சுகமும் வேண்டாம், வேதத்துல சொல்லப்பட்ட ஐகமும் வேண்டாம், அந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்ட ஆமுஷ்மிகமும் வேண்டாம் சொர்க்கம். அதே மாதிரி அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதம் கைவல்யானமோடு நமக்கு வேண்டியது இல்லை, கைவல்யானமோடு நமக்கு வேண்டாம். சாரதம் தது பதே பது பாரதமும் சாஸ்திரி ரத்னாக்கரை ராமம், ஒரு சமுத்திர ரத்னாக்கரின் சமுத்திரம், அது எத்தனையோ எடுக்கலாம். ஆனால் அமிர்தத்துல நிறைய அது மாதிரி இந்த இடத்துலயும் சாரதமானது எது மோஷத்தான் எடுத்துக்கணும். இதுவோ ஐக பலன் சொல்றது, ஐகார்த்த பிரயுக்தமா தான் இந்த கீழே இருக்கிறது. அதனால மோஷசாஸ்திரே ந கிராக்கியா, ஏன்னா இந்த அப்ரம்ம வித்யா பின்னமா இருக்குது, அப்ரம்ம வித்யா இது இதுவோ மோஷசாஸ்திரம், மோஷசாஸ்திரம் பிரச்சனால ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு மோஷனாக இருக்கார். 645 சூத்திரங்கள், 156 அவீரணங்கள், இப்படிப்பட்டு எல்லாத்தையும் சொல்லி பிரம்மத்தையே தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தையே உபாசிக்கணும், பிரம்மத்தையே அடையணும், பிரம்மத்தையே அனுபவிக்கணும், எப்படிதான் நம்ம சொல்லிருக்கோம்.
அப்படி சொல்றத நீ இருக்கிற இங்க போய் மோட்ச சாஸ்திரி ராசியா இதை கிரகிக்கவே கூடாது. இதை சேரவே பண்ண வேண்டாமே. ஆனால் சேரம் பண்றாளே ஏன் எத்தி ராசியா இதை எடுத்துக்கூடாது. வித்தியாசம் கூடாதுதான். சதாபி சதபி சதாபி சதபின்னு சதாபி அப்படி இருந்தா கூட சமதையா சம்யோகம் ரூபம் அந்த மாதிரி சோதனை ஆச்சியா இந்த நாளும் இங்க கூட இருக்கேன்னு சில பேர் சந்தேகம் வந்துடலாம். இந்த உத்தியோக வித்தியாத கூட இந்த நாளும் இருக்கே அப்படின்னு சந்தேகம் வரலாம். அதனால அந்த இது எல்லாம் ஒன்னா இருக்கு. அதனால இப்ப கூட இது சுள்ளமா இருக்கு. பிரம்ம வித்தியும் அபிரம்ம வித்தியும் கூட ஒன்னா இருக்கு. அதனால ஒரு அப்போ அது மாதிரி இருந்து போட்டமே அதை விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சத் பரீட்சா இது அவர் அந்த அந்த பரீட்சானாக்க விசாரம் பண்றது. இந்த உயிர் வித்தியா விசாரமானது இங்க செய்யப்படுகிறது. இது கேட்டு சில பேர் சொல்றா ஏகதேசனா சில ஏகதேசிகள் சில பேர் சொல்றார். வேதாந்தியிலே சில பேர் சொல்றார். அந்நேக்கோ இன்னும் சில பேர் என்ன சொல்றா தெரியுமோ இந்த வித்யா இந்த வித்யா இது இது காமிய வித்யா தான். காமியா வித்யா ஏன்னா சத்ரு பராபம் தான் இங்க பலன். இது காமியமா தான் இருக்கு. அதனால இந்த காமிய வித்யா இருந்தா கூட காமிய வித்யா காமியா வித்யா அது என்ன பண்ணு தெரியுமோ அனிஷ்டம் எப்பன முக்கை பிரம்மவித்தைக்கு எது எது அனிஷ்டங்களா இருக்கோ விரோதிகளா இருக்கோ அந்த விரோதிகளை எபன இனம் நிராகரணம் பண்றது. பிரம்மவித்தையை அனுஷ்டிக்கணும்னாக்கா அதுக்கு எதுவும் விரோதி இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தடைகளை எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த தடைகள் எல்லாம் எபன இன முக்கை எபன இனம் எவனையா சொல்றது நிராகரிக்கிறது எவனையா நமக்கு அதாவது என்னக்கா அதுக்கு நமக்கு எல்லாம் யாராவது விரோதி எல்லாம் புரோகம் பண்ணுவாளோ அதான் எல்லாம் பரிபவம் பண்ணி வச்சிடும் போக்க வச்சிடும் போக்க வச்சிடும் நிரந்தரம் நினைப்பதாக நினைச்சு நீ நினைக்க வேண்டும் என்ன திருமணியாக அது மாதிரி திருமணியாக மாதிரி நம்ம பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கணும்னாக்கா நமக்கு இந்த தீவிரத்தை எல்லாம் வச்சிச்சோம்னாக்கா பெருமாளுக்கு பலத்தை கொடுத்தார். அந்த பலம் என்ன பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி நமக்கு விரோதி நிறுவனத்தை பண்ணி வச்சிடும். அதனால புரிய பரிபவம் அவன் யாரால நமக்கு விரோதத்தை பண்றாளோ அவளெல்லாம் இருக்கி வச்சிடும். புரியன் உண்டியான்னா இந்திரியங்கள்லாம் சொன்னேன் அவைகள்லாம் வந்து நான் விரோதம் பண்ணேன் எத்தனையோ விரோதம் இருக்கு அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சு அந்த மாதிரி முகரிச்சு அற்பத்வாரா அதை நிராகரிக்கிற மூலமா நிராகரிப்பதன் மூலமாக பிரம்ம வித்யா பயிற்சி அவைகள்லாம் பிரம்ம வித்யைக்கு உபயோகமா இருக்கும். பிரம்ம வித்யைக்கு எப்படி எப்படி உபயோகமா இருக்குமோ அப்படி என்னால் இருக்கும். அதனால விரோதி நிவர்த்தி துவாரா பிரம்ம வித்யா சகாரியா நம்ம பிரம்ம வித்யைக்கு அமைச்சிக்கணும்னாக்கா அதுக்கு எது எது சககாரியா இருக்கிறதோ நல்லதெல்லாம் அதெல்லாம் நமக்கு கொடுக்கும். எது எது விரோதிகளோ அதெல்லாம் தள்ளி விட்டுடும் நிராகரிச்சு அதுதான் இந்த உத்திய வித்தியை பண்றது. அவைகளும் ஒன்னு ரெண்டு இல்லை சத்த சாத்தியம் தடைகள் அந்தந்த பலன் விரோதிகள் அந்தந்த பலன் நமக்கு என்னென்ன விரோதிகள் இருக்கோ எது எது தேவையா இருக்கோ சகாரிகள் அது அத்தனையும் இந்த உத்திய வித்தியாக அனுப்பிச்சுடும். அதனால அவசியம் பண்ணணும். அதனால சமுச்சிட்டால சமைச்சுட்டா ஆலோசனா இருந்தவர் ஆலோசனா சமைச்சுட்டா உபயோகத்த விஷயம் நமக்கு எது எது சமைச்சி உபயோகமா இருக்குமோ அதுக்கெல்லாம் இந்த ஆலோசனையானது சமுச்சிதமா இருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு ரொம்ப உச்சிதம் சமுச்சிதம் சரியா இருக்குது. வித்தியத்துக்கு இருக்க போவோம் இந்த வித்தியாசி பலன் இருக்கு அதுல பிராபாவது பலனாயிடும். ஏன்னா அங்கேயே சொல்றது எதையோட வித்தியா கருவத்தி ஸ்ரத்தையா உபகேதா அதையோட வீரியவர்த்தர் என்பவர் அங்க சொல்ல போட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். வீரியவர்த்தர் எதை இந்த உத்தீர்த்தினால் பண்றானோ அப்பதான்
நம்ம பண்ற காரியமானது வீரியோத்தனம். வீரியோத்தனம் என்ன அர்த்தம்? தடைகளெல்லாம் ஜெயிக்கக்கூடியதாக நல்ல பலவத்தா இருக்கும், பலவத்தா இருக்கக்கூடியதாக கொண்டு இந்த மன்னர் நம்ம சுத்தியை அனுப்பிச்சாக்கா வீரியோத்தனத்தும் வரும். வீரியோத்தனம் நல்ல சக்தியோடு கொண்டு வரும். அது என்ன பண்ணணும்? பிரதிபந்தகங்கள் விரோதிகள் எல்லாத்தையும் நிராகரிச்சிடும், நிறுத்தி பண்ணிடும். அப்படி நிறுத்தி பண்ணிக்காக்க இவன் பிரம்மத்திய சுரோமா நடிக்கலாம். அதனால சமுச்சிதா ஆரோக்கியான பரத்தி தியாகு இந்த மாதிரி சொல்றார். இந்த மாதிரி ரெண்டு சமாதானம், சாதாரண சமாதானம் அது முதல்ல சொன்னது, இப்ப சொன்ன சமாதானமோ மிகுந்த சமாதானம். அதனால இதுதான் நமக்கு முக்கியம். என்ன பிரதிபந்தக நிறுத்தின்றது சாமான்யம் இல்லை, விரோதி நிறுவனது நமக்கு நிறைய அனுகூலத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். பிரம்மவித்யானுஷனுக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை. அதனால இது அத்தனையும் நல்லா நம்ம அனுஷ்டித்தாதான் உத்தியத்திய நமக்கு பிரதிபந்தங்கள்லாம் நிறுத்தியாய் விரோதிகள்லாம் நிராகரிக்கப்பட்டு பிரம்மவித்தியை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடையலாம். அதனால இங்க சொல்றது தவறே இல்லை, இது சரியானது அப்படிங்கிறத இந்த சொல்றதுனால சுவாமி கேட்கிறார். பாருங்க, யபி அப்ரம்ம வித்யா பரபரிபவனாதி ஐஹிகார்த்த பிரயுக்தா நக்ராஹ்யா மோக்ஷசாஸ்திரே தகதி சமதயா தத்பரீட்சேதி சேசித் காம்யா வித்யாபி அனிஷ்டவியபனயன முகைஹி பிரம்ம வித்யோபயுக்தைஹி தத்துவஸ்வாத்ய பிரபேதை பிரபேதைஹி பவதி சுமுச்சிதா ஆலோசனேதி ஆஹுரண்யே கவிதாச்சிரசிம்ஹாய விஞ்ஞான குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.